புறத்தில் இருக்கிற காலத்தில் எல்லாரிடத்திலையும் பிரீதியாக பழகக்கூடிய நிலையிலே அந்த புறத்தில் இருப்பான் ராஜா. அதனால சர்வலோகத்துக்கும் சக்கரவர்த்தியா இருக்கும்னான எம்பெருமான் கண்ணன் இப்ப தேசிய நாயகியான ஹிரதயமாகிற அந்த புறத்திலே வீற்றிருக்கிறான் இப்பொழுது. ஆகினால பிரம்மாதிகள்லாம் வந்து தனக்கு தேவையெல்லாம் வேணுமேங்கிறதுக்காக வந்து ஸ்தோத்திரம் பண்றாளாம். மகசே மகிதா யமௌளினா, ஆக அப்படி எல்லோராலும் கொண்டாடப்படுகிறார் அவர். ஆக எம்பெருமான் ரங்கநாதன் எப்படி தன்னுடைய ஹதயத்தில் எழுந்திருந்தாரோ அதே மாதிரி இப்ப கண்ணன் சேவை சாதிக்கிறான். தேசியனுடைய ஹதயமாக அந்த புறம், அந்த பந்தபுரத்தில் பெருமாள் எழுந்து விழுந்ததும் பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சேவிக்கிறார்கள். அப்ப ஏற்பட்ட ஹதயமாயிற்று இப்பொழுது தேசியனுடைய ஹதயம். அதை ஆழ்வார் சாதிப்பார். நெற்றியுள் நின்று என்னையாளும் நிறைமலர் பாதங்கள் சூழ கற்றை துழாய் முடி கோல கண்ணபிரானை தொழுவார் ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சியுளானே. நம்ம ஆழ்வார் பெருமாள் அனுபவிக்கிறார். அனுபவிக்கிற காலத்துல எம்பெருமான் இங்கே தேசியனுடைய ஹிருதயத்தில் சேவை சாதிச்சார். அங்கே முத முதல் எம்மாழ்வாருடைய சிரசின் மீத சேவை சாதிக்கிறார். தன் திருவடியை சிரசின் மீத வைத்து எம்பெருமான் கருடாருடனா இருப்பனோ இல்லையோ அதை மாதிரி இப்பொழுது ஆழ்வாருடனாக ஆழ்வார் மேலே எழுந்துள்ளான் சிரசு மேலே. அதை அனுபவிக்கிறார் ஆழ்வார். நெற்றியுள் நின்று என்னையாளும் நிறைமலர் பாதங்கள் சூடி, ஆக அழகான தாமரை மலர் போன்ற தன்னுடைய திருவடிகளை என்னுடைய சிரசு மேலே வைத்து எம்பெருமான் எழுந்திருக்கிறான். எப்படி கற்றை துழாய் முடி கோல கண்ணபிரானே, துழாய் மாலை அணிந்த அழகிய கண்ணபிரான். ஆக கண்ணனா சேவை சாதிக்கிறான் பெருமாள். ஆழ்வாரிட்ட கண்ணன் சேவை சாதிக்கிறான்னு சொன்ன உடனே பெருமாதேவர்கள்லாம் ஓடி வரான். ஏன் அப்படிங்கிறனா அவன் அதிகாரமான இடத்துல சீவகண்டத்திலேயோ விஷ்ணுலோகத்திலேயோ எங்கேயாவது இருந்தானேயாகில் அங்கே எம்பெருமானை பேட்டி காணுவது ரொம்ப கஷ்டம். இப்ப ஆழ்வார் அந்த புறம் மாதிரி பெருமாளுக்கு. அதனால ஆழ்வார் சடகோப நாயகி அல்லவா, நாயகியினுடைய கிரகத்துல நாயகியினுடைய சிரசின் மேதே எம்பெருமான் எழுந்து வைக்கலாம்னு சொன்னாக்க எல்லாருக்கும் சந்தோஷம். இப்ப போனா பெருமாள்கிட்ட கோபம் வராது. எம்பெருமான் எப்பேற்பட்டவன், தண்டதனம், அதே சமயத்துல கருணாகரம். ஆக முதல்ல தப்பு பண்ணவாளை சிக்ஷிக்க கூடியவனாயிற்று. அதனால கிட்ட நெருங்குவதற்கு அதிகார வர்க்கம் மற்றவர்கள் போகலாம். பிரம்மாதிகள் எல்லாம் அதிகார வர்க்கங்கள் அல்லவா, அதிகார வர்க்கங்கள் எஜமான்கிட்ட போறதா இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பயபக்தியா போவா, பொது ஜனங்கள் பயப்படாம கிட்டக்க போவா அதிகாரிகிட்ட. அது போல இங்க ஒற்றை பிறையணிந்தானும் நான்முகன் அவர்கிட்ட இருக்க முடியாத வேலை செய்யணும் தானே. ஆக அவன் வந்து கிட்டக்க வந்து அவனும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். ஒற்றை பிறையணிந்தானும் பிறையணிந்த ருத்ரன் இருக்கானே அவனும் நான்முகனும் இந்திரனும், இந்திரன் இவெல்லாம் அதிகாரி புருஷர்கள், மற்ற அமரரும் எல்லாம் வந்து அதிகாரி வர்க்கங்கள் சூழ எம்பெருமான் கிட்ட தங்களுடைய கோரிக்கைகளை விண்ணப்பிப்பதற்காக வந்த பொழுது தேவர்கள் எல்லாம் வந்து சேவிக்கிறார்கள். ஏன் அங்கே திருப்பார்குடல்ல பள்ளி உணர்த்தி அவரை சேவிப்பது மிக கஷ்டம். சீவகண்டத்துக்கிட்டோ எட்டிக்கு போக முடியாதுன்னு தேவர்களாலே என்ன பண்ணுது அந்த எம்பெருமான் ஆழ்வார் திருமுடியில சேவை சாதிக்கிறான்னு சொன்ன உடனே சந்தோஷம் தாங்கல ஓடி ஓடி வந்து அமரர்கள்லாம் வந்து சேவை சாதிக்கிறார். அமரும் எல்லாம் வந்து எனது உச்சி உளாரே என்று ஆழ்வார் இத்தனை பேரும் தன்னுடைய சிரசு கிட்ட வந்து இருந்து எம்பெருமானை சேவிப்பதே தானும் நினைச்சு மனதாலை நினைத்து அனுபவிக்கிறான். ஆக இது எப்பேற்பட்டது தான் அந்த புற நியாயம்னு சொல்லுவார். ஒரு காரியம் ஆகணும்னாக்க அதிகாரிகள் மேல இருக்கிற ராஜாக்கள் அவள்லாம் தர்பார்ல இருக்கச்சு போனா காரியம் ஆகாது, அந்த புறத்துல இருக்கிற போனா கிட்டக்க காரியம் ஆயிடும். ஆகினால இப்போ சுவாமி தேசிய நாயகியாகிற ஹிருதயமாகிற அந்த புறத்துல எம்பெருமான் எழுந்துள்ள காலத்துல பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறான் அப்படின்னார். அஞ்சனத்திஷே, எப்படி பல பலன்னு நல்ல மை போன்ற வண்ணம் சொன்னா அந்த மகசு தேஜஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா மை போன்று இருக்கிறது. அண்ணா அந்த மகசு எப்படி அப்படின்னு கேட்டா சூரியனாகிற மகசை நம்மால பார்க்க முடியாது. கண்ணால் நாமே மாத்தியானியம் பண்ணிட்டு கையை மறைச்சுக்கிட்டு கொஞ்சமா சின்ன ஓட்டையால பாக்கிறோம். ஆக சூரியனை நேரம் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. அதை மாதிரி சூரியனை பார்த்தா எப்படி கண் கலங்குமோ அதை மாதிரி இல்லை இந்த எம்பெருமானாகிற மகசு. இது எப்பேற்பட்டது, மை வண்ணத்தான் இவன். ஆக சேவிப்பதற்கு குழு குழு குழுன் இருக்கு, அதை மாதிரி எல்லாரும் சேவிக்கிறான். அப்படி சுகமாக பார்க்கக்கூடிய நிலையிலே இருக்கு. அது நீல வர்ணமா இருக்கும்படியான ரத்தனங்கள் இருக்கே
அது எவ்வளவு ஒளி வீசினாலும் அதை கண் கூசாம நாம் பார்க்கலாம். அதே மாதிரி இவனுடைய எம்பெருமான் எப்படி இருக்கான், ஸ்னிக்த ரொம்ப அழகாகவும் சாமள கரிய காந்தியுடையவனாக இருக்கான் கண்ணன். அந்த கண்ணனை விழுந்து அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன் தன்னுடைய ஹிருதயத்தில். இன்னும் எப்படி இருக்கான் அந்த கண்ணன், தன்னுடைய ஹிருதயத்தில் வந்த கண்ணன், விமுக்த வல்லவி வலயாபாஷித மஞ்சு வேணவே அப்படிங்கிறார். தெரிஞ்சா அழகான மஞ்சு வேணவே, அழகான வேணுவை கையில் வச்சுட்டு வேணுகானம் பண்ணிட்டு இருக்கான். அதைத்தான் செய்யணும்னு ஆசைப்பட்டார் இவர், அந்த வேணுகானம் பண்ணிட்டு இருக்கான். அந்த வேணுகானம் பண்ணச்ச விமுக்த வல்லவி வலயாபாஷித, தெரிஞ்சா ராசக்கிரீடையில முக்கியமானது வேணுகானம், தெரிஞ்சா தெரிஞ்சோ வேணுகானம் இல்லாதவன வேணுகானம் பண்ண உடனே இந்த கோபிகள்லாம் விழுந்தெடுத்துன்னு எல்லாரும் ஓடி வருகிறார்கள். தெரிஞ்சா எல்லாருக்கும் அழைப்பு வழங்குவது எது, வேணுகானம். வேணுகானம் பண்ண உடனே எல்லாரும் வந்து சேர்ந்துட்டார். உடனே கோபிகள் எல்லாம் இவன் வேணுகானம் இங்கே வந்து ராசக்கிரீடில் பாடுகின்ற காலத்தில் சந்தோஷம் தாங்கலை. அவள்லாம் தாளம் போடுறா, ஆறு கோபஸ்திரீகள் எல்லாம் தாளம் போட்டு சந்தோஷப்படுறான். இங்கே இந்த கோபஸ்திரீகள் தாளம் போடுவதும் எம்பெருமான் வேணுகானம் பண்ணுவதையும் சேர்த்து வைத்து சுவாமி அழகாக உத்பிரேட்சை பண்ணுறார். என்ன அப்படின்னு கேட்டார், விமுக்த வல்லவி வலயாபாஷித மஞ்சு வேணவே. என்ன இந்த இவா தாளம் போடுறது எப்படி இருக்குன்னு கேட்டால், அவள் அந்த கையில் வலைகள்லாம் போட்டுருக்காளோ இல்லையோ, இந்த இடைச்சிமார்கள்லாம் வலையை எப்படி போட்டுமா தெரியுமோ, தோள தோள தோளான்னு போட்டிருப்பா கண்ணாடி வலையை, ஒரு அரை டசன் இங்கே அரை டசன் இருக்கும், தெரிஞ்சா அது வெறுமை கை இதுக்கு இழுக்கிற காலத்திலையும் தயிர் கடையிற காலத்திலையும் தூக்குற காலத்திலையும் மேலே ஏறும் இறங்கும், இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒலி எழுப்போம். ஸோ பெருமாள் வேணுகானம் பண்ணுறார், வேணுகானம் பண்ணச்ச இவாளெல்லாம் தாளம் போடுறான். அப்போது கானத்துக்கு ஏற்ற தாளம் இல்லை, புரிஞ்சா எம்பெருமா என்ன பண்ணுறான், இதுகளுடைய இவாளும் ஆடுகிறார்கள் அல்லவா இந்த இதில் ராசலீலையில், அப்படி ஆடுகின்ற காலத்தில் இவர்கள் கையில் இருக்கும்படியான வலை சப்தம் போடுறது, கையை தட்டுறா தாளம் போடுறா, தாளத்திலேருந்து ஒலி எழுகிறது, அப்புறம் கால் ஆடுகின்றபடினாலே காலில் போட்டுக்கிட்டான கொலுசு நூபுரம் அதில் கிட்டிருக்கும்படியான சிலங்கைகள் இவைகளுடைய சத்தங்கள்லாம் ஒலிக்கின்றன. இந்த சத்தங்கள் எல்லாத்துக்கும் அனுகுணமாக வேணுகானத்தை பண்ணுறான் எம்பெருமா. தெரிஞ்சுதா கச்சேரின்னு சொன்னாக்க பிரதானமாக பாடகால் எப்படி பாடுறாளோ அதை அனுசரித்து பக்கவாத்தியக்காரா தன்னுடைய மிருதங்கத்தை தட்டுறது கிட்டுறது எல்லாம் பண்ணி வேணு இது வீணையை வாசிக்கிறது எல்லாம் பண்ணுவார். இங்கே எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, பெரிய எம்பெருமானுடைய பாட்டுக்கு தகுந்தபடி இவர்களுக்கு தாளம் போட தெரியாது, தெரிஞ்சுதா. ஆகையினால இவர்களுடைய தாளத்துக்கு ஏற்ப எம்பெருமான் வேணுகானம் பண்ணுகிறானாம். அது சொல்கிறார், கோபியக்கு மாஜரதயம் குஷலம் ஸ்ம வேணு தாமோதராதர சுதாமபி கோபிகானாம் புங்கேசயம் யாதவ சிஷ்டரசம் ஹிருதிநியா கிருஷ்யத்வஜோ அஸ்ரு முமுஜுஹு தரவோ யசார்ஹா யசாரியாக. என்ன கோபிகள் ஒத்தரை பேசிக்கிறா அந்த சமயத்தில், என்ன பேசிக்கிறா, கோபியா கிமாச்சரதயம் குஷலம் ஸ்ம வேணு, அது அடியே அந்த வேணு ஒரு மூங்கில் கொழா, அந்த கொழா பட்ட பாட்டை பார்த்தியோ, அதுக்கு என்ன அதிர்ஷ்டம் அடிக்கிறது பார்த்தியோ, ரெண்டு கையாலையும் வச்சுன்னு வாயிச்சுட்டு ஜம்முன்னு அதரத்தில் வச்சு ஊதுறான். அந்த அதராமிரதத்தை பானம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த கேவலம் ஒரு வேணுவுக்கு மூஞ்சல் குச்சிக்கு கிடைச்சதே, நமக்கெல்லாம் கிடைக்கல, தவிச்சுட்டு இருக்கோம், ஆடுறோம் பாடுறோம் என்ன பண்ணுறோம், நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்றான் கண்ணா. என்ன அது எவ்வளோ அழகாக அனுபவிக்கிறது பார்த்தியா, தாமோதராதர சுதாமபி கோபிகானாம், தெரிஞ்சா தாமோதர அதர சுதம் இருக்க, அதாவது அதராமிரதமான அதராமிரதத்தை பானம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் பெரும் பாக்கியத்தை படைச்சது. புங்கே ஸ்வயம் யதவசிட்டரசம் ஹிருதிநியா, ஆக அது அமிர்தபானம் பண்ணி மிச்சத்தை தான் கோபிமார்கள் அவனோட நயங்கி இருந்து பழகி எழுகி பானம் பண்ண முடியுமே, வெளிய என்ன வேணுக்கு கிடைக்காத பாக்கியம் யாருக்குமே கிடையாது என்று பொறாமைப்படுகிறார்களாம் இவர்கள்லாம். ஆக அந்த வேணுவும் கோபிகளும் எப்படி அப்படின்னு கேட்டா, ரெண்டு பேரும் தாயாதிகள் மாறி ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா ஒரு வஸ்துக்கு ரெண்டு பேர் உரிமை கொண்டாடினா ஆறு கொண்டாடுவா, தயாதிகள் தானே உரிமை கொண்டாடுவா. இந்த வேணு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கண்ணனுடைய அதராமிரதத்தை பானம் பண்ணுவதற்கு முன்னாடி நிற்கிறது போய் அவனும் கையில் எடுத்து ஜம்முன்னு அதுக்கு ஊற்றுறாவில் அதராமிரதத்தை கொடுக்குறான் அவன். ஆக அதற்கு பிறகு கோபிமார்களும் சாந்தாளா, அப்புறம் என்ன பண்ணுறா, நாமும் போட்டி போட்டு பிரயோஜனம் இல்லை என்று பின்னாடி
இந்த ராசலீலா காலத்துல அதராமிரதத்தை பானம் பண்ணுகிறார்கள். ஆக ஒரு வஸ்துவை ரெண்டு பேர் அனுபவிக்கும் பொழுது அனுபவிக்கிறவா ரெண்டு பேரும் யாரும் பங்காளிகள் அல்லவா. அதனால வேணுக்கு தாயாதிகள் கோபிமார்கள், தெரிஞ்சா கோபிமார்களுக்கு தாயாதி வேணும். இது ஆக சொத்து பங்கு விஷயத்துல எப்படியானால் மனஸ்தாபம் இருந்தாலும் கூட குடும்பக்காரெல்லாம் குடும்பத்துல என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு இடத்துல பொது இடத்துல பேசி காரியம் பண்ற காலத்துல ஒருத்தருக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு தங்கள் காரியத்தை சாதிச்சுப்பான். அது போல வேணுவோட சண்டை போட்டா பிரயோஜனம் இல்லை. ஆக வேணுவோட தானும் இருந்து பேசி, வேணுவே எனக்கு எப்படியா எனக்கும் அந்த அதராமிரதத்துல பங்கு கிடைக்க முடியாது பண்ணேன் என்று இறைஞ்சி அதே பண்றான். ஏன்னு கேட்டோம்னா வேணுகிட்ட ஒரு மரியாதை கோபிகளுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா, எம்பெருமான் எப்ப ராசக்கிரீடா ஆட போறாங்கிற சமயத்தை தெரிவிக்கிறது எதிரியுமோ இந்த வேணுகானம் தான். வேணுகானம் பண்ண உடனேதான் ராசக்கிரீடா ஆரம்ப போறதும் எல்லாம் விழுந்துடுச்சுன்னு ஓடி வருது. ஆக அந்த ராசக்கிரீடல பங்கு கொள்வதற்கு அழைப்பு விடுப்பதே வேணு அல்லவா. அதனால அந்த வேணுகிட்ட ரொம்ப மரியாதை இந்த கோபஸ்திரீகளுக்கெல்லாம். ஆக அது அனுபவி அந்த வேணு அனுபவிக்கிற இந்த அதராமிரத பானத்தை பார்த்து விட்டு நமக்கு அது எப்ப கிடைக்காதோன்னு ஏங்கி நிற்கிறாய் வரலாம். அதனால இந்த வேணுவோட பேச காலத்துல இந்த கோபஸ்திரீகள்லாம் கோபத்தோட பேச மாட்டாளாம், தெரிஞ்சா. அந்த வேணுக்கு இந்த கோபஸ்திரீகள் உடையக்கூடிய கை விலகல் இருக்க, கை விலகல்லாம் சிக்ஷை சொல்லி கொடுக்கறதுதான் அவருக்கு. என்ன சிக்ஷை கொள்ளுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கேட்டமானாக்க, வலையாபாஷித மஞ்ச வேணவேன்னார். இந்த ரெண்டு பேரும் பங்காளின்னு சொன்னேன். அதராமிரத பானத்தை எப்படியானால் தேவர்களும் அசுரர்களும் அமிர்த மதனம் பண்ண காலத்து பண்ண பொழுது அந்த அமிர்தத்துக்காக சண்டை போட்டார்களோ இல்லையோ, சண்டை போட்ட போது அப்ப மந்திரமலையா இருந்து தாங்கி அமிர்தம் கிடைக்க முடியாது பண்ணான். அப்புறம் வாழ்க்கை தகராறு வந்த உடனே தான் மோகினி அவதாரம் எடுத்து எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தான், புரிஞ்சா. அதனால எம்பெருமான் இல்லாம அந்த அதராம அந்த அமிர்தமானது கிடைக்காது. இந்த இடத்துல அமிர்தம் கிடைக்கணும்னு பாக்குற காலத்துல இங்க யார் ரெண்டு பேர் தான் போட்டிங்க, கோபஸ்திரீகள் ஒரு வர்க்கம், ஒரு வர்க்கம் ஒரு பக்கம் அந்த அழகான வேணும். அந்த குழல் என்ன பண்றது, இந்த குழலோட சண்டை போட்டா நமக்கு பங்கு கிடைக்கவும் கிடைக்காதுன்னு சந்தேகம். ஆகினால இந்த குழலுக்கும் இந்த கோபஸ்திரீகளுக்கும் சமரசம் பண்ணி வைக்கணும். சமரசம் பண்ணி வச்சுட்டு ஒத்து போயிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி பாத்தி பங்கு போட்டுக்கலாம் ஒரு வஸ்துவை. அந்த முறையில சமரசம் பண்ணி வைக்கிறது எது அப்படின்னு கேட்டார். அது அழகாக உத்ரேஷம் பண்ணார் தேசிக நாயகி, வலையாபாஷித மஞ்சு வேணவே என்று நிறைய வலைகள் போட்டு இருக்கா, தெரிஞ்சதா. இந்த வலைகள் எல்லாம் இப்ப மத்தியஸ்த வேலையை பண்றது, நடுவர்களாக இருந்துட்டு என்ன பண்றது பேசுறது, இதெல்லாம் சத்தம் போடுறது இல்லையோ. ஆக ஆடைச்ச வலைகளும் சத்தம் போடுறது, தெரிஞ்சா. கால் கொலுசு இருக்கிற சலங்கையெல்லாம் சத்தம் போடுறது. இந்த சத்தங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, வேணுவோட பேசுறதுக்கலாம். வேணும்னா புல்லாங்குழலோட பேசுறது. என்ன பேசுறது, இந்த பார் நீ தான் விரும்ப அனுபவிச்சுட்டே இருக்கியா, கொஞ்சம் விட்டு தான் கூட கோபஸ்திரீகளுக்கும், தெரிஞ்சா. இவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா பாவம். அதனால நான் அவள் கையில என்னை தாங்கிட்டு இருக்கா, அதனால பார்த்தா அவள் இருக்க முடியாத நிலையை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதனால வேணுவே கொஞ்சம் விட்டு கொடுத்து இவாளுக்கும் அதராமிரத பானம் பண்றதுக்கு ஒரு வழிவகுக்கலாமே அப்படின்னு இந்த வேலைகள் எல்லாம் மத்தியஸ்தம் பேசி வேணுவோட சமரசம் பண்ணி வைக்கிறது போல இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசியம். வலையாபாஷித மஞ்சு வேணவே. ஆக இந்த சமரசத்தினால ராசக்கிரீடையை நடத்தி ஒத்தருக்கு ஒத்தர் காலவேதனை அனுபவிக்கலாம். எப்ப பார்த்தாலும் வேணுகானம் பண்ண போறதில்லை, தெரிஞ்சா. ஒரு சமயம் வேணுகானம் பண்ணுவான், ஒரு சமயம் நர்த்தனம் பண்ணுவான். ஆக அந்த சமயத்துல வேணுகானம் பண்ணாத சமயத்துல அதராமிரத பானத்துல பங்கு நீங்களும் கொள்ளலாம் அல்லவா என்று சமரசம் பண்ணி வச்சுது. இப்படியாக இந்த ராசோத்சவம் எங்க நடக்கிறது, தேசிக நாயனுடைய ஹிருதயத்தில் நடக்கிறது. அதாவது ஸ்டேஜ் இப்போ அவருடைய மனசுல இது நடக்கிறது. அதை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார், அதை அனுபவிக்கிறார் இப்பொழுது. அப்பேற்பட்டது அந்த தேஜஸ் இது எப்படின்னு கேட்டார், மகசே மகிதாய மௌளினான். மகசே அப்படியே ஒளி புஞ்சமாக கண்ணன் அழகாக கரிய கண்ணன் அழகாக சேவை சாதிக்கிறான் அவன். அந்த ஜோதிஷ் எப்பேற்பட்டது, அதுதான் உபனிஷத்து பேசுகிறது. எதாவது பரோதிவோ ஜோதிர் தீபியதே என்று எல்லாத்துக்கும் மேலாக ஒரு ஜோதிஷ் அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்க, அந்த பிரகாசிக்கிற ஜோதிஷ் தான் இப்ப தேசிக நாயனுடைய அந்தரங்கத்துல ஹிருதயத்துல இப்ப பிரகாசிக்கிறது. ஆக ஸ்ரீவைகுண்டத்துல பிரகாசிப்பது போல ஹிருதயத்திலையும் பிரகாசிக்கிறது. அதோட கூட வெறும் ஜோதிஷ் அப்படியே பிரகாசிக்கல, திவ்யமங்கள விக்கிரகத்தோட பிரகாசிக்கலாம். ஆக இப்படியா அந்த கோபஸ்ரீகளும் அவளும் மாறக்கூடிய இந்த ராசக்கிரடிய சுவாமி தேசிகன் அழகாக அனுபவிச்சு
தன்னுடைய ஹிருதயத்திலேயே தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஆக இப்படி ஒரு சேவையை கொடுத்தான் தேசி தேசிக நாயகி எம்பெருமான் கண்ணம். இதற்கு மேல ஜெயதி லலித விரித்தும் சிக்ஷிதோ வல்லவீனாம் சிசிலவலய சிஞ்சைகி சீதளீர் ஹஸ்தாளைகி அகில புவனரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளஹா அப்படிங்கிறார். ஜெயதி லலித விருத்தியும் சிக்ஷிதா வல்லவீனாம் சிதில வலய சிஞ்சா சீதளைஹி ஹஸ்தாளைஹி அகில புவனரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளஹா. எம்பெருமானுடைய அகராமிரதம் யாருக்குரியது அப்படின்னு கேட்டா மகாலட்சுமிக்கு. ஆக ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இவர்களுக்கே உரியது அந்த அதராமிரதம். அந்த அதராமிரதத்துல எது பங்கு கொள்ளுகிறது இப்போ அம்சவான் வம்சநாளகான்னா இந்த மூங்கல் குச்சி இருக்க இது கண்ணன் கையில ஏறி அஸ்தஸ்பர்சம் ஏற்பட்டவன கண்ணனுடைய அஸ்தஸ்பர்சம் ஏற்பட்ட உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. இப்போ அது பெருமா பிரமாதமா பிரகாசிக்கிறது. இப்போ அது என்ன பண்றது ஸ்ரீதேவியோட கூட போட்டி போட்டுண்டு எதிரம்பு கோத்துண்டு ஸ்ரீதேவிக்கு சமமாக இதுவும் ஒரு பங்காளியாக ஆச்சு. ஆக ஸ்ரீதேவிக்கு கிடைக்கக்கூடிய அகராமிரதம் இப்ப இந்த வேணுவுக்கும் கிடைக்கணும். தெரிஞ்சா அப்பேற்பட்ட வேணு அந்த வேணுக்கு சுவாமி தேசிகன் ஜெயதி ஜெய் போட்டு பேசுறார். இந்த இடத்துல ஜெயதி லலித விருத்தியம் அப்படின்னா அங்க ராசக்கிரீடை நடக்கிறது. ராசக்கிரீடை நடக்கச்சே ராசக்கிரீடை எப்படி நடக்கிறது அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா என்று சொல்லி ஒவ்வொரு கோபஸ்திரியோட கூட ஒவ்வொரு கண்ணன் இருக்கும். தெரிஞ்சா இதை தவிர பல்லாயிரக்கணக்கான கோபஸ்திரீகள் அவர்களோட பல்லாயிரக்கணக்கான கண்ணன் இது நடுவுல நட்ட நடுவுல ஒரு கண்ணன் இருந்துட்டு புல்லாங்கல்ல வச்சுன்னு வாசிக்கிறான். தெரிஞ்சா இவன் தான் தன் சரூபத்தை கேவலம் குழல் வச்சுட்டு அந்த மொத்தவாள்லாம் ரசிக்க முடியாத இவன் புல்லாங்குழல வாசிறான். இதுதான் ராசக்கிரீடை. ஆக இவன் பாட்டுக்கு தகுந்தபடி அவர்களெல்லாம் தாளம் போட்டு அங்கங்க அந்த கண்ணனோட கூட அவர்களெல்லாம் அனுபவிக்கிறார்கள். தெரிஞ்சா ஆக ராசக்கிரீடையில நடுவுல ஒரு கஷ்டம் ஒவ்வொரு கோபஸ்திரீகளோடையும் ஒவ்வொரு கண்ணன் இப்படியா இருக்கான். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான். மத்தியே மணீனாம் ஹைமானாம் மகா மாரகதோ யசா அப்படின்னார் பாகவதர் சுகாச்சாரியார். எப்படி அப்படின்னா ஹைமானாம் மணீனாம் மத்தியே மகா மாரகதோ யசா. தெரிஞ்சா நல்ல பொன்னிறமான நல்ல பொன் தங்கமணிகள். தெரிஞ்சா தங்கமணிகள் நடுவுல பெரிசா இருக்க முடியாத ஒரு மரகதக்கல் மணி இருக்க அது எப்படி பிரகாசிக்கும். ஆக அது எல்லாத்தையும் அந்த பொன்னிறத்துக்கு நடுவில் இந்த மரகதமணியானது எப்படி அழகாக பிரகாசிக்குமோ அதுபோல இந்த ஆயிரக்கணக்கான கண்ணன் ஆயிரக்கணக்கான கோபஸ்திரீகள் இவர்களுக்கு நடுவில் ஒரு கண்ணன் பிரகாசிக்கிறான். வேணு எடுத்துக்கிண்டு புல்லாங்குழல் வச்சுட்டு வாசிச்சுக்கிண்டு பிரகாசிக்கிறான். அதை மாதிரி ராசக்கிரீடையே நடக்கிறது. என்ன ராசஸினுடைய பலம் என்ன ராசக்கிரீடை எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா அதராமிரதத்தில் தங்களுக்கும் பங்கு வேணும் என்பதற்காக. ஆக அதராமிரத பாரதத்திற்காக இப்ப இது நடக்கிறது. திருப்பார்கடல கடைய காலத்துல அப்போ சொர்க்கத்துல அமிர்தம் கிடைச்சது. யாருக்கு? தேவர்களுக்கு, சுரர்களுக்கு. சுரர்கள் தேவர்கள், அவர்களுக்கு கிடைச்சது. அப்புறம் அதையே தான் தேவேந்திர சபையில அவெல்லாம் நர்த்தனம் பண்ணுகின்ற காலத்துல களைச்சு போனா அப்ப என்ன பண்ணுவான் தேவேந்திரன் கேட்டா தங்கிட்ட இருக்க முடியான அமிர்தத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பங்கு கொடுப்பானா அவர்களுக்கு. கொஞ்சம் கொடுத்த உடனே அதை சாப்பிட்டு ஒரு காரியம் பண்ணா பாடிய நடுவில் தீர்த்த சாப்பிடலையா கொஞ்சம் சௌரியம் பண்றதுக்கு. அதை மாதிரி நாட்டியம் ஆடுறவாளுக்கெல்லாம் நடுவில் கொஞ்சம் அமிர்தத்தை கொடுப்பான் தேவேந்திரன். அது மாதிரி அந்த அமிர்தத்தை கிடைக்கும் அமிர்தத்தை அவர்கள்லாம் வருவார்கள். தெரிஞ்சுதா இந்த இங்கே கோபிகள்லாம் யாரு அப்படின்னு கேட்டோம்னா தேவலோகத்தில் அமிர்தபானம் பண்ணா பாருங்க அவளே தான் இவாள். ஏன் அப்படின்னு கேட்டார். சம்பவம் சுரஸ்திரியாக, அதாவது கண்ணன் அவதரிக்க போறான். அப்போ அவதரிக்கிற காலத்தில் இங்கே சுரஸ்திரியாகனா அவசர தேவ கன்னிகள் எல்லாம் எல்லாரும் இதில் ஆயர்பாடியில் கோபிகளாக அவதரியுங்கள் என்று எம்பெருமானுடைய உத்தரவு. அதற்காக தேவஸ்ரீ தண்டகாரண்ய மகரிஷிகள் இப்படி ஆனால் கோபிகளாக அவதரித்தார்களோ அதே மாதிரி தேவஸ்ரீகளும் கோபிகளாக அவதரித்திருக்கிறார்கள். ஆக தேவஸ்ரீகள் கோபிகளாக அவதரித்தா முன்னாடி அவர்களுக்கு அமிர்தபானம் பண்ணி பழக்கம் இருக்கும் இல்லையா, அந்த பழக்கத்தினால இப்ப கோபிகளா வந்த விற்பாடும் கூட இந்த அதராமிரதமானத்தை பண்ணணுமேங்கிற ஆசை அவளுக்கு விளைகிறது. அது மாதிரி இருந்துட்டு இருக்கு. இப்படி அப்படி இருக்கிற காலத்துல ராசக்கிடைக்கு இந்த
புல்லாங்கல்ல ஊதின உடனே எல்லாரும் குழிச்சு குழிச்சா நிறையா வந்து சேர்றான். கண்ணனும் ரொம்ப அழகாக வேணுகானம் பண்றான். எப்படி அழகா வேணுகானம் பண்றான் அப்படின்னு கேட்டா, சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்யவாயு கொப்பளிப்ப குருவெயிர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது என்பர் ஆழ்வார். ஆக அவன் பாடச்சே எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கான், அப்படியே படம் பிடிக்கிறார் ஆழ்வார். தன்னுடைய அந்த ரந்திரங்களை ஒரு ஓட்டைகளையும் தன்னுடைய விரலால மாற்றி மாற்றி அப்படி தடவி 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 அடைச்சு அந்த சொர விநியாசங்களை பண்ணுகிறான். அந்த சமயத்தில் செங்கண் கோட அப்பொழுது கண் ஒதுசா இப்படி பார்க்கறது ஒரு இடத்துல செய்ய வாயு கொப்பளிப்ப வாயெல்லாம் இது பண்ணி ஊதுற சில சமயம் பாடுற காலத்துல வாய் பெருசா பெரு அப்படியே பெருத்துக்கிறது ரெண்டு பக்கமும். குருவை எற்புருவம் கூடலிப்ப குருவ ரெண்டு என்ன பண்றது அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அது ஒரு சமயம் கோணலா போறது ஒரு சமயம் இன்னொரு ஒன்று சேர்றது ரெண்டு புருவங்களும். இது மாதிரி புருவங்களுடைய வெளிப்பாடுகள்லாம் இப்படி மாறி மாறி இருக்கிறது. இப்படியாக கோவிந்தன் குழல் ஓடு ஊதின போது இப்படி அழகாக குழலை கொண்டு அழிக்கிறான். இப்படி குழல் ஓடுகின்ற காலத்துல கோபிகள்லாம் ஆடிக்கொண்டே தாளம் போடுகிறார்கள், தாளத்தையும் அனுபவிக்கிறான். வலையானாம் புராணாஞ்ச கிங்கணீனாஞ்ச யோஷிதாம் சப்ரியாணாம் அபூத் சப்தா துமுலோ ராசமண்டலே. ராசதீட ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரே சப்தம்னார் துமுலகான்னார். என்ன சப்தம் அப்படின்னார், வலையானான் புராணாஞ்ச பல்லாயிரக்கணக்கான கோபஸ்திரிகள் ஒவ்வொருத்தரும் நிறைய வலைகளை தொடன்னு போட்டு இருக்கா, அப்புறம் காலில் நூபுரங்களை அணிஞ்சிருக்கா. கிங்கிணீனாஞ்ச யோஷிதாம் அந்த நூபுரங்கள்ல ஒவ்வொன்றையும் சலங்க தொங்குறது. ஆக இவள் ஆடுகின்ற காலத்துல எப்படி இருக்கு, எல்லாம் ஜில் 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 ஒண்ணு கொண்டு சத்தம் பிரமாதமா கேட்கறது. கண்ணன் ஊதுகளை ஊதுறான், இந்த சப்தம் அதுக்கு பக்கவாத்தியம் போற இந்த சப்தம் எல்லாம் சேர்ந்து ஒரே கோஷமயமாக ஒரே சப்தமாக ராசக்கிழியும் போது சப்தம் கேட்கறது. சீதள வலைய சிஞ்சா சீதளைஹஸ்தாளைஹி, அதைத்தான் சுவாமி ஜெய்சின் சாதிக்கிறார். கோபிகளினுடைய சிதில வலைய செஞ்சா அந்த வலைகளெல்லாம் சிதிலமாக தொடர்ந்து போட்டுருக்கு அப்படின்னால அதுலேருந்து இருக்கும்படியான ஒலிகள் எழுகிறது. அந்த ஒலி எப்படி இருக்குன்னு கேட்டார், அது ஜில்லுன்னு இருக்குன்னா. கண்ணாடி வலை எப்படி இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். கண்ணாடியை தொட்டா ஜில்லுன்னு தான் இருக்கும். அதுவும் அவர் கையில் எடுத்துருக்கிறது அடிக்கடி ஜலம் பட்டு மோர் பட்டு தயிர் பட்டு இப்படியே இருக்கிறதுனால அது ஜில்லுன்னு இருக்குமா. ஆக சிதில வலைய செஞ்சா சீதளை, அந்த வலையில அடைந்த கைகளோடு கூட தாளம் போடுகிறார்கள் அவனுடைய வேணுகானத்திற்கு ஏற்ப. ஆக கோபிகளுடைய தாளம் தாளம் அந்த தொடர்க்க முடியான வளையல்களுடைய ஓசை, அப்புறம் இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார் சுவாமி தேசியன். அதை உத்தரேட்சிச்சார், இது என்ன சத்தம் போடுறது இல்லையுமா, இது வந்து சிக்ஷை பண்றது சிக்ஷை பண்ணி வைக்கிறதுன்னா சிக்ஷை சொல்லி கொடுக்கறது யாருக்கு அப்படின்னா வேணுவுக்கு. என்ன வேணுவுக்கு என்ன சிக்ஷை கொடுக்கறது அப்படின்னு கேட்டார். லலித விருத்தி சிக்ஷிதா அப்படின்னா சிசில வலைய செஞ்சா சிதழி ஹஸ்ததாளிகி, இந்த தாளங்களால என்ன பண்றான்னு கேட்டா, ஜெயதி லலித விருத்தியம் சிக்ஷிதோ வல்லவீனாம் அப்படின்னு சாதிச்சார். வல்லவீனாம் லலித விருத்தியம் சிக்ஷிதா, வல்லவீனாம் சிசில வலைய செஞ்சா சிதழைகி ஹஸ்ததாளைகி, அவருடைய தாளங்களால இந்த தாளங்களுடைய ஓசை என்ன பண்றது அப்படின்னு கேட்டா சிக்ஷை சொல்லி கொடுக்கறது. எதுக்கு, வேணுவுக்கு. என்னது சிக்ஷை கொடுக்கறது அப்படின்னு கேட்டார், லலிதாங்கிற ஒரு விருத்தியே சிக்ஷை கொடுக்கறது. லலித விருத்தின்னா என்ன, அபிநயத்தில் நாட்டியம் ஆடுறாள், அபிநயத்தில் அது ஒரு விதமான வகையான அபிநயத்துக்கு லலித விருத்தின்னு பேரும். அதை வர்ணிக்கிறார், விநியாச பங்கி அங்காநாம் புருவிலாசாக மனோகராக சுகுமாராக பவேயுஷேது லலிதம் தது உதீரிதம். லலிதம்னு பேரு அந்த நாட்டியத்துக்கு. அது எப்படி இருக்கணும், விநியாச பங்கிகி அங்காநாம் எம்பெருமான் வேணு வச்சுட்டு ஆடிக்கிண்டு அவன் பாடுற காலத்துல என்ன விநியாச பங்கி, உடம்பெல்லாம் கை ஒரு நிமிஷம் நெளியறது, உடம்பு நெளியறது, கால் நெளியறது, இடுப்பு நெளியறது, ஆக ஒவ்வொரு உறுப்புகளும் இப்படி இப்படி நெளியறது. அந்த நெளியறது கண்ணாப்பனா நெளியறத பார்த்தா நமக்கு விகாரமா இருக்கும். ஆனா கண்ணன் நெளியறது அந்த ஆட்டத்துக்கு பாட்டுக்கு தகுந்தபடி நெளிகின்றபடினாலே பாக்குறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கு. அதோட கூட ரூவிலாசாக அத்தனை பேரையும் பார்த்துட்டு தன்னுடைய புருவத்தை நெரிக்கிறான் அவன் கண்ணன், கண்ணால பார்க்கிறான் புருவத்தை நெரிக்கிறான். அந்த புருவ நெரிப்புகளும் எப்படி இருக்கு, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கு. இவைகளெல்லாம் ஆக உடல் நெளிப்பு புருவ நெளிப்பு இவைகளெல்லாம் சுகுமாராஷ்டேது,
அதெல்லாம் அழகாக நாம் சந்தோஷமா அனுபவிக்கக்கூடியதாக அமைந்து விட்டால் அந்த நாட்டியத்துக்கு என்ன பேரு? லலிதம்னு பேரு அப்படின்னு இலக்கணம் சொன்னார்கள். அத மாதிரி இங்க அவனி சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம் இங்க கைகளினுடைய நெளிப்பு, புருவங்களுடைய நெளிப்பு, உடலினுடைய வளைப்பு எல்லாம் சேர்ந்து பரம மோகமா இருக்கு. பார்த்த உடனே கண்ணனை பார்த்தா எல்லாம் அப்படியே மயங்கி சொக்கி அப்படியே கீழே விழறாப்படி இருக்கா, அப்படி மயங்குறா எல்லாரும். அப்ப எப்படி அது ஏன்னா அந்த லலித விருத்திங்கிற அபிநயத்துக்கு அவ்வளவு காரியங்கள் அவ்வளவு மயக்கம் பிறரை மயக்கக்கூடியதான ஒரு சக்தி அதுக்கு இருக்கு. ஆக ஆனா உலகத்துல பாட்டிற்கேற்ப பக்கவாத்தியங்கள் வாசிப்பதே பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்க எம்பெருமா என்ன பண்றான், கோபிகளுடைய தாளத்திற்கேற்ப அழகாக வேணுகானம் பண்ணுகிறான். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். இவன் வேணுகானம் பண்றான், இவ கீழே கூட இருக்க முடியாத அத்தனை பேரும் கோபஸ்திரிகள்லாம் தாளம் போடுறா. இதை பார்த்தோன்னு இந்த அழகை சேவிக்கிறதுக்காக கூட்டம் கூட்டமா தேவர்கள் கூட்டங்கள்லாம் வானத்துல வந்து கூடி அதுல கிண்ணறுகள் கும்பர்கள் இவரெல்லாம் இருந்துட்டு ஒருத்தர் மிருதங்கம் வாசிக்கிறா, பல பேர்கள் பல பேர் வந்து கிண்ணற வாத்தியத்தை எடுத்துன்னு வாசிக்கிறான். இப்படியாக பக்கவாத்தியத்தை அவ இந்த கச்சேரிக்கு மேல இருந்து தேவர்கள் எல்லாம் பண்றா, பக்கத்துல இருந்து பக்கவாத்தியம் வாசிக்கிறான். இப்படியாக பார்த்தா கோபிகளுக்கு அந்த கானத்திற்கேற்ப ஒரு தாளமும் போட தெரியாத வாழ்க்கை. அப்படி இருக்கிற காலத்துல கண்ணன் இவர்களெல்லாம் அனுசரிச்சு என்ன இவாளுடைய தாளத்துக்கேற்ப இந்த தாளம் தப்புன்னு புரட்சியார் நினைக்காமல் தேவர்கள் நினைக்கப்படாது. ஏன்னா மிருதங்க வாத்தியம் வாசிக்கிறான், என்ன கண்ணன் நிழலழகா வாசிக்கிறான், பிரம்மகத்திகள் என்ன தாளம் போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்றது? ஆக நம்முடைய பக்தர்களுக்கு அந்த கட்ட பேர் வரப்படாது. அதற்காக எம்மன் என்ன எம்பருமா என்ன பண்ணா, இவர்களுடைய தாளத்திற்கு ஏற்ப தன்னுடைய சொரத்தை புல்லாங்குழல்ல மாத்தி அமைச்சுக்கிண்டு என்ன இந்த தாளங்கள்லாம் சரியான தாளம் நினைக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய வேணுகானத்தை அவன் பண்ண ஆரம்பிச்சானாம். தெரிஞ்சா அப்பே அழகான வேணுகானம் இது. எம்பெருமான் எப்பவும் தன்னை சேர்ந்தவாளை அனுபவிச்சுன்னு பலவேளை சேர்த்து அனுபவிக்கக்கூடிய சக்தி உடையவன். ராமாவதாரத்துல பார்த்தோம், ராமாவதாரத்துல அதே ராமன் இதுல பஞ்சவடியில சண்டை வரபோது கரதூஷண சம்ஹாரம் பண்ற காலத்துல 14,000 அரக்கர்களை சுலபமா சீர்த்து கட்டிவிட்டான். இந்த யுத்தத்துல கஷ்டமே கிடையாது ராமனுக்கு. தெரிஞ்சா எதிரம்பு போடுறவாளோ இன்னொருத்தனை அனுசரி இன்னொருத்தனை காப்பாத்த வேண்டிய பொறுப்போ எதுவுமே இல்லை ராமனுக்கு. அதனால எல்லாரையும் சீர்த்து கட்ட வேண்டிய பொறுப்பு தான், காப்பாத்த வேண்டிய பொறுப்பு யாரோ அவ ரெண்டு பேரையும் உள்ள ஒரு குகையில கொண்ட வச்சுட்டான் சென்ன, லட்சுமணனையும் சீதையும். அதனால அவளை அடிச்சு தள்ள வேண்டியதான், ராமனுக்கு அங்க சங்கடமே இல்லை. ஆனால் ராமராவண யுத்தம் நடந்துட்டு இருக்கோம், லங்கையில யுத்தம் நடந்தது, லுக்கையில நடந்த போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா கோடிக்கணக்கான குரங்குகள் எல்லாம் ஒன்று தொலைஞ்சிருக்கு. தெரிஞ்சா ஆக இவர்களுக்கு படை யாரு? கோடிக்கணக்கான குரங்குகள். இந்த குரங்குகள் எல்லாம் எப்பேற்பட்டதுன்னா சபல புத்தி, மிலிட்ரியில இருக்கிறவா எப்படி இருக்கணும்னு கேட்டோம்னா சாபல்யம் கூடாது, ஆடாத அசங்காத அப்படியே எப்படி நிக்க சொல்றோம்னா அப்படி நிக்கணும், எப்படி துப்பாக்கி சுடணுமோ அப்படி துப்பாக்கி சுடணும், அப்படி இருக்கணும், அப்படி அசைஞ்சா குறி தப்பி போடும் இல்லையா. அப்பேற்பட்ட குரங்குகளை வச்சுக்கிட்டு அதுகளும் ராமனோட யுத்தம் பண்ணித்துன்னு அதுக்கு பேர் கொடுக்கும்படியாக அவளுக்கு நல்ல பேர் வர முடியாத ஒரு யுத்தத்தை பண்ணணும்னா அப்ப ராமன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். அதுபோல ஆக தன்னை சேர்ந்தவர்களை அனுசரிச்சு அவர்களுக்கு நல்ல பேர் வர முடியா பண்ணக்கூடியதுங்கிறது எம்பெருமானுடைய திருவள்ளுவர் ராமாவதாரத்துல பார்த்தோம். கிருஷ்ணாவதாரத்துல இன்வால் பண்ற தாளங்கள்லாம் தப்புன்னு பரத்தியார் தேவர்கள் சொல்லப்படாது அப்படி மேல எல்லாரும் கூடியிருக்கா சொல்லப்படாதே அப்படிங்கிறதுக்காக இவருடைய தாளத்திற்கு ஏற்ப அழகாக வேணுகானத்தை வாசிச்சானான் கண்ணன். அந்த அதுல கிருஷ்ணனுடைய அவனுடைய சொரம் ஜாதி தாளம் இதெல்லாம் இருக்க இதெல்லாம் இந்த கோபஸ்திரிகளுக்கு தெரியாது. தெரியாம இருந்தாலும் கூட அந்த ஆனா இந்த ராசம்னு சொல்றே இந்த ராச கிரீடங்கிறது இது ராக தாள பிரதானங்கள், தாளம் ராகம் இதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும், அப்போதான் ராச கிரீடங்கிறது ஒழுங்காக அமையும். ஆக இந்த சித்தாள் கந்தர்வா கிண்ணறுகள் மற்ற தேவர்கள் இவர்கள்லாம் அவளும் அழகாக பாடும்படியாக அவர்களும் பக்கவாத்தியம் ஒழுங்காக வாசிக்கும்படியாக அத்தியாசியமாக அமைஞ்சது எம்பெருமானுடைய வேணுகானம் தான்.